ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெக்னிக்கல் அனலைசிஸில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிற வால்யூமை பற்றி தான் பார்க்க போகிறோம். வால்யூம்ஸ்னால் என்ன, அது எந்தளவுக்கு ட்ரேடிங்கில் நமக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த பிகினர்ஸ் சாப்டர் 28 பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணா போதும், நியர்பை பிரான்ச்ல இருந்து கால் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட புதுசா ட்ரேட் பண்றவங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத செக் பண்ணிட்டோம், அட்வான்ஸ்டாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத செக் பண்ணிட்டோம், உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் அலைஸ் ப்ளூவோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வால்யூம்ஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டை அப்புறம் அந்த பேட்டர்னை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கிறது தான் இந்த வால்யூம்ஸ். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு பையிங் நடக்குது, எவ்வளவு செல்லிங் நடக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது இந்த வால்யூம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 100 ஷேர்ஸை பை பண்ணுறாங்க, 100 ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க அப்படின்னா அது 200 அப்படின்னு கால்குலேட் ஆகவே ஆகாது. 100 பை 100 செல், ஸோ மொத்தமாக ஒரு டிரான்சாக்ஷன் இதுக்குள்ளே தான் அடங்கும். 100 பை பண்ணி 100 செல்லிங்கை முடித்தா மட்டும்தான் வால்யூம் 100 அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஆன்ட் சாஃப்ட்வேரில் காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த நீங்கள் மார்க்கெட் வாட்சில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பங்கோட வால்யூம் தெரியும். ஸோ இன்னைக்கு ரொம்ப மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேடான ஐஓசி பங்கை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு ஐஓசி பங்கோட வால்யூம் கிட்டத்தட்ட 5,60,010,000 மேலே நடந்திருக்கு. ஸோ இதை வந்து நாம் குமுலேட்டிவ் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். குமுலேட்டிவ் வால்யூம்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், காலையில் 9:30 400 ஷேர் வாங்கி 400 ஷேர் விற்றுருக்காங்க 131 ரூபாயில். ஸோ அப்போ அந்த இடத்துல வால்யூம் நடந்திருக்கிறது 400. அதே 10:30 500 ஷேர் வாங்கி 500 ஷேரை விற்றுருக்காங்க 131.50 ரூபாயில். ஸோ இந்த 500 ஆட் பண்ணி மொத்தமாக 9:30 10:30 வரைக்கும் நடந்த வால்யூம் 900 அப்படிங்கும்போது அதுதான் குமுலேட்டிவ் வால்யூம். ஸோ இந்த மாதிரி 11, 12, 1, 2 மார்க்கெட் எண்டு வரைக்கும் எவ்வளோ ஸ்டாக்ஸை வாங்கி எவ்வளோ ஸ்டாக்ஸை செல் பண்ணி மொத்தமாக எவ்வளோ வால்யூமை டோட்டலாக கூட்டுறாங்களோ அதுதான் குமுலேட்டிவ் வால்யூம். ஸோ இன்னைக்கு காலையில் 9:15 இருந்து ஈவினிங் 3:30 வரைக்கும் மொத்தமாக இந்த ஐஓசி ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணியிருக்கிறோட வால்யூம் வந்து 5,60,010,000 ரூபாய். இந்த வால்யூமை எப்படி மெஷர் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இந்த வால்யூம் ஹை லெவலில் இருக்குன்னா அப்போ இந்த லெவல் வந்து ஹைக்கு போக போகுது அப்படிங்கிற மீனிங். சப்போஸ் அது வந்து ஆவரேஜாக இல்லாமல் கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கா அப்படின்னா நார்மல் ப்ரைஸில் இருக்க போகுது. இந்த இடத்துல நார்மலான ஒரு வால்யூமை விட இந்த இடத்துல அதிகமாக நடந்திருக்கும் போது அப்போ இந்த பார் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இந்த வந்து நல்ல ஒரு லாங்கை கட் பண்ணிவிட்டு அடுத்த கேண்டில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிட்டுனா அப்போ அடுத்த லெவல் இது பாசிட்டிவாக போகும். அப்போ இங்கே பாருங்கள், இந்த கேண்டிலை விட இந்த கேண்டில் நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் நெகட்டிவாக அதுவும் நெகட்டிவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டாக் எடுக்கிறேன். செல்லிங் நடந்திருக்கு, இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க, அப்போ உங்களுக்கு இங்கே உங்களுக்கு ஸ்டாக் இறங்கியிருக்கு. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு, அப்போ ஒரு பெரிய கேண்டில் இங்கே இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஆவரேஜை விட ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அப்போ அந்த ஸ்டாக் செல்லிங் இறங்கியிருக்கு. இங்கேயும் பாருங்கள், ரெட் கேண்டில் கேண்டில் வந்திருக்கு, அப்போ இந்த ஸ்டாக் இன்னுமே வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னுமே அதை ஸ்டாக் இறங்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வந்து எப்படின்னா, பை பண்றவங்களோட எண்ணிக்கை குறையும் போது குறையுது அப்படின்னா அந்த வால்யூம் வந்து உங்களுக்கு அதிகமா, உங்களுக்கு அந்த வால்யூம் வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதை இன்னும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, ஒரு ஸ்டாக் ஒரு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகி அந்த வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம்.
ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகி அந்த வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல பை பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறையுதுன்னு அர்த்தம். அப்போ அது வந்து கொஞ்சம் வீக் அப்படின்னு அர்த்தம், பையிங் சைடு வீக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகி வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபார்மேஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். ப்ரைஸும் டிக்ரீஸ் ஆகி வால்யூமும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல செல்லிங் பண்ணுறவங்க எண்ணிக்கை குறையுது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த ட்ரெண்டையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அந்த பேட்டர்ன் எப்படி கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ நார்மலாக இப்போ நான் ஐஓசி ஸ்டாக் எடுத்துக்கிறேன், நார்மலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத விட இங்கே பாருங்கள் இந்த கேண்டில்லாம் ஒரு இந்த கேண்டலை விட இந்த கேண்டல் வந்து ஒரு நல்ல பெரிய லெவலில் போயிருக்கு அப்படின்னா, ஓகே இந்த கேண்டல் ஒரு நாமினல் இன்க்ரீஸ் கொடுத்துருக்கு, ஆனால் இங்கே பாருங்கள் இதெல்லாம் விட இங்கே ஒரு நல்ல பெரிய கேண்டல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, அப்போ இங்கே ஸ்மார்ட் மணி ப்ளே பண்ணதுன்னு அர்த்தம். ஸ்மார்ட் மணி அப்படிங்கிறது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை தாண்டி மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறவங்க, அப்புறம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிஐஐ எஃப்ஐஐ, ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல அந்த ஸ்டாக்கை பை பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம், இல்லை செல் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நேரத்தில் அந்த ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்க பண்ணுற மாதிரி நம்மளும் பண்ணோன்னா இன்னும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போக முடியும். ஸோ இந்த வால்யூம்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் அடங்குது. ஸோ இனி நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த வால்யூமையும் கூட சேர்த்து வாட்ச் பண்ணி உங்கள் ட்ரெண்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க. ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான விஷயம் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை எனக்கு வாட்ஸ்அப்போ இல்லை நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு டெக்ஸ்டோ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்த இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ. நாம் அடுத்த வீடியோவில் முக்கியமான மூவிங் ஆவரேஜஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக்காக பார்க்கலாம். ஸோ அது